சிம்ம ராசி சார்ந்த தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் சென்னை வாஸ்து ஜெகநாதனின் நெஞ்சாந்த வணக்கங்கள். மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாமைகளும் இன்னில் நல்ல கதிக்கு யாதுமோர் பற்றியே. செய்யும் செயலில் ஒரு நேர்மை, செய்கிற வேலையில் ஒரு ஒழுக்கம், நிமிர்ந்த நன்னடை நேர்கொண்ட பார்வை, நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத நெறிகள், அந்த வார்த்தைக்கு இலக்கணமாக இருக்கக்கூடிய மனிதர்கள் சிம்ம ராசி சார்ந்த மக்கள். போகிற பாதை நேர்வழி பாதையாக இருக்கும், யாருக்கும் அஞ்சாத ஒரு பயணமாக இருக்கும். அதற்கு யார் உதாரணம் என்று சொன்னால் சிம்மராசி மக்களைத்தான் நாம் சொல்ல முடியும். அப்படிப்பட்ட சிம்மராசி மக்களுக்கான அந்த குரு பயிற்சி பலன்கள் எப்படி இருக்கும் என்பது பற்றி தெரிந்து கொள்வோம். சிம்ம ராசிக்கு யோகத்தை செய்யக்கூடிய இரண்டு கிரகங்கள் சூரியனும் செவ்வாயும். அந்த வகையில் குருவும் கூட யோகத்தை செய்கிற ஒரு கிரகமாகத்தான் இருப்பார்கள். இதுவரையில் எட்டிலிருந்து விட்டத்தை பிடிக்கிற கதையாக கஷ்டத்தை, மிகப்பெரிய கஷ்டத்தை, வாழ்க்கையிலே ஒரு போராட்டமான வாழ்க்கை. நேற்று வருடம் வரை நான் நன்றாக இருந்தேன், இன்று வருடம் எனக்கு என்ன இவ்வளவு ஒரு சோதனைகளை கொடுக்கிறது என்று இருந்த மக்களுக்கு இனி ஒரு விடிவுகாலம் பிறக்கிற நிகழ்வாக, ஒரு வானில் ஒரு விடிவெள்ளி தோன்றிய நிகழ்வாகத்தான் இந்த சிம்மராசி மக்களுக்கு இருக்கும். இட்டிலிருந்து சொல்ல முடியாத கஷ்டங்களை கொடுத்து வந்த இந்த ஒரு உருவகமான் இப்பொழுது 9 இடத்திற்கு பெயர்ச்சியாகின்றார்கள். பாக்கியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஒரு பாக்கியங்களை, வெகு அனைத்து பாக்கியங்களை கொடுக்கிற ஒரு நிகழ்வாக இந்த பெயர்ச்சி இருக்கும் என்று சொன்னால் மிகையாகாது. இல்லத்தில் எளியும் பூனையுமாக இருந்த தம்பதிகள், குடும்ப உறுப்பினர்கள் எல்லோருமே, அண்ணன் தம்பிக்குள்ள பகை, அக்கா தங்கச்சிக்குள்ள பகை, அப்பா அம்மா பேச்சுவார்த்தை கிடையாது, மனைவி மக்களை கூட்டிகிட்டு வெளியே போகிறாங்க, வெளியே போனவரவும் மனைவி மக்களோட சரியான ஒரு உறவு இல்லை, இப்படி சொல்ல முடியாத கஷ்டங்களை, எங்கு திரும்பினாலும் பகை, வெட்டுக்குத்தொன்று மட்டும்தான் இல்லைங்க, எல்லா கஷ்டத்தையும் அவங்க சந்தித்த மக்கள் யாருன்னு கேட்டால் சிம்மராசி மக்கள் தான். அந்த காலத்துக்கு ஒரு விமோசனம் கிடைக்கிற நிகழ்வாக குரு பகவான் 8 இடத்தை விட்டு 9 இடத்துக்கு பயிற்சி அடைகிறாங்க. அது ஒரு அதி அற்புதமான பலனை கொடுக்கிற நிகழ்வாக இருக்கும். இதுவரையிலும் திருமணம் ஆகாமல் இருந்திருக்கும், திருமணத்துக்கு தடையாக இருந்திருக்கும், எத்தனையோ பெண்களை பார்த்துருப்பீங்க, பெண் மணமகளோட ஜாதகத்தை பார்த்துருப்பாங்க, மணமகன் ஜாதகத்தை பார்த்துருப்பாங்க, ஏதாவது ஒரு ஜோசிக்காரங்க ஏதாவது ஒன்று சொல்லி, அல்லது ஜாதகம் நல்லாயிருக்கும் பொண்ணு மாப்பிள்ளைக்கும் பிடிக்காது, ஜாதகம் நல்லா இருக்காது பொண்ணு மாப்பிளைக்கு பிடிச்சிருக்கும், இப்படி ஏதாவது ஒரு தடை ஏற்பட்டு அந்த காரியம் வந்து ஜெயம் அடையாமல் விலகிட்டு போயிட்டே இருக்கும். அந்த விலகக்கூடிய பலன், அப்போ விலகிட்டு இருந்த நிகழ்வு இப்போ அது மாறி திருமணம் நடக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை கொடுக்குற நிகழ்வாக வருகின்ற 2023 ஏப்ரல் மாதம் 22 தேதிக்கு மேல் ஒரு நல்ல யோகம் வருகிறது. இப்போ இன்றையிலிருந்தே அந்த முடிவை நீங்கள் கையில் எடுத்துக்கொண்டால் நல்ல யோகம் வருகிற நேரத்தில் அந்த காரியத்தில் வெற்றியை கொடுக்கிற விதமாக நீங்கள் அந்த செயல்படுத்தலாம், தடைகள் வராது, காரியம் ஜெயமடையும். அதே சமயம் குழந்தை பாக்கிய நிகழ்வில் பார்த்தீங்கன்னா எத்தனையோ வைத்தியங்களை பார்த்துருப்பாங்க, எத்தனையோ ஆலயங்களுக்கு சென்றிருப்பாங்க, எதுவுமே அந்த இடத்துல வந்து ஒரு கைகூடி வராது. ஆனால் இப்பொழுது இந்த கைகூடி வரக்கூடிய யோகமான காலகட்டம் வருகின்ற அந்த குரு பயிற்சி ஏப்ரல் மாதத்துக்கு மேலே நல்ல யோகத்தை கொடுக்குற நிகழ்வாக இருக்குது. நீங்கள் இந்த காலகட்டங்களை, அந்த பழைய விரக்தி எண்ணங்களை விட்டுவிட்டு, இந்த நல்ல காலம் நமக்கு வந்துருச்சு அப்படிங்கிற எண்ணத்தை வச்சு நீங்கள் காரியத்தில் இறங்கினீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக கைமேல் பலன் தான். இதுவரையில் சஷ்டியில், அதாவது சட்டியில் இருந்தால் தான் அகப்பில் எடுக்க முடியும். ஆனால் இப்போ வந்து அது சட்டியில் இருக்கிற மாதிரி நாங்கள் எடுத்துக்கணும். சஷ்டிகள் இருந்தால், விரதம் இருந்தால், இப்போது இந்த மாதிரி காலகட்டங்களில் நீங்கள் வந்து ஒரு விரதமான பார்வை கொடுத்து முருகனை நினைத்து, முருகப்பெருமான் நினைத்து, அந்த முருகப்பெருமானோட வடிவத்தில் ஒரு குழந்தை கிடைக்கணும்னு நீங்கள் வேண்டிக் கொள்ளுங்கள். நிச்சயமாக அந்த குழந்தை பாக்கியம் என்பது உங்களுக்கு கிடைக்கும். அந்த யோகம் கூடிவிடுகிற காலம் வருகின்ற காலம் ஏப்ரல் மாதத்துக்கு பிறகு. அதே சமயம் கிரகப்பிரவேசனங்கள், வீடு கட்டிகிட்டே இருப்பாங்க, வேலை நீங்கள் ஆரம்பித்த ஒரு வருடம் 1.5 வருடம் ஆயிருக்கும், வேலை முடியாமல் இருக்கும், ஏதாவது ஒரு தடங்கள், ஆள் வரமாட்டாங்க, அல்லது பணம் இருக்காது, இப்படி ஏதாவது ஒரு சூழ்நிலை, அப்புறம் கவர்மெண்ட் அப்ரூவ்டு கிடச்சிருக்காது, அப்படின்னு வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு வேலை ஆரம்பிச்சிருப்பீங்க, வேலை வந்து நிறைவாக அமைந்திருக்காது, இப்படி ஏதாவது ஒரு சூழ்நிலை காரணமாக தடைபட்டிருந்த அந்த நிகழ்வுகள் இப்பொழுது ஜெயமாக இருக்கிற ஒரு நிகழ்வாக இருக்கும்.
இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். இந்த காலகட்டத்தில் முடியாத வீடு முடியும், வீடு கட்ட நினச்சவங்க கூட இந்த ஒரு வருடத்துக்குள்ளாக அந்த வேலைகளை முடித்து கொண்டால் அதி அற்புதமான ஒரு கிரக பிரவேசம் நிகழ்ந்து உள்ள நுழையிற ஒரு நிகழ்வாக உங்களுடைய இல்லம் மாறும் அப்படிங்கிறதான் கணக்கு. இந்த ஒரு நல்ல காலத்தை வருகின்ற ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு நல்ல காலம் வருகிறது, அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதே போல் இரண்டாம் சில மக்கள் வந்து இது ஒன்பதாம் பாவங்கிறது இரண்டாம் திருமணம் சொல்லும், முதல் திருமணம் ஏழாம் பாவம், இரண்டாம் திருமணம் என்பது ஒன்பதாம் பாவம். முதல் திருமணம் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் பட்டு போயிருக்கும், ஆக இரண்டாம் திருமணம் செய்யலாம் அல்லது முதல் இருக்கிறவங்களே இரண்டாவது திருமணம் சாதன மக்களை பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க அது கைகூடி வரக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கிறது. இதையும் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். அது அப்படி அது ஒரு முடிவை எடுத்துக்கொண்டு அந்த முடிவு எடுக்கிறீங்கன்னா அதை செயல்படுத்தி அந்த செயல்படிவம் வந்து உங்களுக்கு அது வெற்றியை கொடுக்குற நிகழ்வாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். ஆக திருமணம் செய்கிறவங்க நிச்சயமாக இரண்டாவது திருமணம் செய்கிறவர்களுக்கு ஒரு நல்ல காலம் வருகிறது என்று தான் நம்ம அதை சொல்ல வேண்டும். அதே தெய்வம் குலதெய்வ வழிபாடு, இதுவரையிலும் குலதெய்வத்துக்கு நீங்கள் போயிருக்க மாட்டோம். ஒன்பதாம் பாவம் என்பது நம்ம முன்னோர்கள் சார்ந்த தந்தையார் சார்ந்த ஒரு நிகழ்வு. இப்போ குலதெய்வ வழிபாடு என்பது செய்யக்கூடிய காலகட்டம். குலதெய்வத்தின் வழிபடும் போது குலதெய்வம் இருக்கா இல்லையா, கடவுள் இருக்காரா இல்லையா அப்படிங்கிற சந்தேகங்கள் கூட இருந்திருக்கலாம். ஆனால் கடவுள் என்பது உண்மை, கடவுள் இருக்கிறார் என்கிற நிகழ்வை உணர்கிற காலகட்டமாக இந்த ஏப்ரல் மாதத்துக்கு பிறகு அந்த நிலை மாறும். ஆக குலதெய்வ வழிபாடு செய்து குலதெய்வத்தோட அருளையும் நீங்கள் பெறுங்கள் என்பதுதான் என்னுடைய கருத்து. அதே சமயம் வெளிநாடுகளுக்கு மகளுக்கு திருமணம் நிகழ்வு அதுவும் ஒரு கைகூடி வரக்கூடிய ஒரு காலகட்டம். வெளிநாட்டு வேலை, மகனுக்கு நீங்கள் வந்து வெளிநாட்டில் படிக்கலாம்னு நினைப்பீங்க, படிக்க வைக்கலாம்னு நினைப்பீங்க, அல்லது வெளிநாடு வேலை சார்ந்த நிகழ்வில் தேடிட்டு இருப்பீங்க, அந்த நிகழ்வுகள் எல்லாமே ஒரு கைகூடுகிற ஒரு நிகழ்வாக வருகின்ற ஏப்ரல் மாதத்துக்கு பிறகு 2023 மேஷராசிக்கு செல்கின்ற குருபகவான் அந்த ஒரு யோகத்தை கொடுப்பார் என்பது திண்ணம். அதை தெரிந்து கொண்டு செயல்படுத்துங்கள் அப்படிங்கிறது தான். அதே போல் வியாபார நிலையில் இதுவரையிலும் மந்த நிலை இருந்து வந்தது, அந்த மந்த நிலை என்பது மாறும். வியாபாரத்தில் உங்களுடைய போட்டியாளர்களே உங்களை வந்து வியக்க வைக்கிற வண்ணம், உங்களை வந்து என்ன தான் பண்ணுறாரு, அவரோட சேல்ஸை நம்ம அந்த டார்கெட்டை நம்ம வந்து அச்சீவ் பண்ண முடியலையே, நம்மளும் களத்தில் தான் இருக்கிறோம், நம்மளும் ஃபீல்டில் தான் இருக்கோம் அப்படிங்கிற ஒரு மிரண்டு போகிற அளவுக்கு மற்றவங்க பார்த்து பயப்படுற அளவுக்கு உங்களுடைய நிலை மாறும் என்பது திண்ணம். அதே சமயம் உங்கள் வேலை செய்கிற இடங்களில் மேலதிகாரிகளோட அந்த கண்டிஷன் கண்டிப்பு அவர்களோட வழிக்கு நீங்கள் செல்லாமல் இருக்கிற நிகழ்வெல்லாம் இனிமேல் அந்த காலகட்டங்களில் மாறும். மேலதிகாரி உங்களை பிடிச்சவராக வருவார், அல்லது பிடிச்சவராக மாறிடுவார். தற்போது இருக்கக்கூடிய மனிதர் உங்களுக்கு பிடித்தவராக மாறக்கூடிய சூழ்நிலை இருக்கும், அல்லது பிடித்த மனிதர் புதிதாக வருவார்கள். இப்படி வேலை செய்யக்கூடிய சக ஊழியர்கள் வந்து இதுவரை உங்களை மதிக்காமல் உங்களை புரிந்து கொள்ளாமல் இருந்திருப்பாங்க. அந்த புரிந்துகொள்கிற நிகழ்வாக வருகின்ற குரு பெயர்ச்சி என்பது சிம்மராசி மக்களுக்கு இருக்கும். அதே சமயம் பங்குதாரர்கள் சார்ந்த நிகழ்வுகளில், கூட்டாளிகள் சார்ந்த நிகழ்வுகளில் போட்டி பொறாமை, தான் தான் செய்யணுங்கிற ஒரு சைலண்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு ஈகோ, வெளியே சொல்ல முடியாது ஆனால் மனசுக்குள்ளே அந்த ஈகோ இருக்கும், அந்த ஈகோலாம் விரட்டி அடிக்கிற நிகழ்வாக வருகின்ற காலகட்டங்கள் இருக்கும். அவரும் தன்னுடைய மனநிலை, உங்களுடைய கூட்டாளிகள் இருக்கிறார் சொன்னால் அவரோடும் அவருடைய மனநிலை மாற்றிக்கொள்வார்கள், உங்களுடைய மனநிலையும் மாறும். ஆக நல்ல ஒரு யோகமான காலகட்டம் என்று சொன்னால் இந்த வருகிற இந்த குரு பெயர்ச்சி 2023 ஏப்ரல் மாதத்தில் வரக்கூடிய சிம்மராசி மக்களுக்கான ஒரு குரு பெயர்ச்சி. அதிக ஒரு பலனை பெறுகிற ராசியாக சிம்மராசி இருக்குது. இந்த குரு பெயர்ச்சியிலேயே நல்ல யோகத்தை கொடுக்குற ஒரு ராசியாக, ரோகம் குரு பகவானால் யோகம் கிடைக்கிற ராசியாக சிம்மராசி இருக்கிறது என்று சொன்னால் மிகையாகாது. அதே சமயம் சம்பளம் சார்ந்த நிகழ்வுகளில் நீங்கள் உயர் பதவி, நீங்கள் கேட்காமலே உயர் பதவி தேடி வரும், உங்களுடைய கேட்காமலே சம்பவம் உங்களுக்கு கிடைக்கும். இதெல்லாமே வந்து வரும் காலகட்டங்களில் ஒரு 2023 ஏப்ரல் மாதத்துக்கு பிறகு நிச்சயமாக கைவிட வரும். இதுவரையில் நீங்கள் வந்து ஒரு குடத்தில் இருந்த விளக்காக இருந்த நீங்கள் ஒரு குன்றில் இருக்கக்கூடிய குன்றில் ஏற்றுகிற விளக்காக நீங்கள் மாறுவீர்கள் என்பது திண்ணம். ஆக அதி அற்புதமான பலனை கொடுக்கிற ராசி எதுன்னு நம்ம சொன்னோம்னா முதலிடத்தில் இருக்கக்கூடிய ராசியாக சிம்ம ராசியை சொல்லலாம். மீண்டும் வேறொரு ராசி சார்ந்த கருத்தோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.